வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அக்டோபர் 11 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:48 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று இரவு 9:22 வரை பூசம் நட்சத்திரம், பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. கரணம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02. சூலம் இன்று மேற்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3. இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்களே கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் செயல்களை நீங்கள் சரியாக செய்வீங்க. இன்னைக்கு உங்கள் பொறுமை அதிகமாக சோதிக்கப்படும். பணி இடத்துல நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். பணி இடத்துல உங்களுக்கு அதிக பொறுமை தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை ஏற்படுத்த அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இந்த அணுகுமுறை உங்கள் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நிதி நிலைமை சற்று குறைந்துதான் காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன்கள் வாங்க நேரிடலாம். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் நம்பிக்கை மனப்பான்மை ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க உதவும். மனசில் தைரியம் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சி எடுப்பதற்கு இன்றைய தினம் உகந்த நாளாக இருக்கும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையும். குடும்பம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையோடு நடந்துப்பாங்க. அலுவலகத்தில் உங்களை விமர்சித்த சக ஊழியர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பிருக்கு. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். பிள்ளைகள் கிட்ட கனிவோடு பழகிறது நல்லது. வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். தெய்வ பணிகளில் ஈடுபடுறதால மனத்தெளிவு உண்டாகும். வீட்டில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். கால்நடைகள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்கள் பதவியில் மாற்றமும் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்கள் ஓரளவுக்கு அனுசரணையோடு செயல்படுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். நண்பர்கள் வகையில் ஓரளவுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் அகலும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரியத்தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4. இன்றைய தினம் நிலுவையில் இருக்க பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்களின் சொந்த முயற்சியால் இன்றைய நாளை நீங்கள் வளமாக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேறுவீங்க. பணியிட சூழல் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதால்
இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். இன்னைக்கு பணம் நிறைந்து காணப்படும். உங்க வங்கி இருப்பு அதிகரிக்கும். பணவரவு சிறப்பா இருக்கிறதால உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்ககிட்ட காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி காரணமா இன்னைக்கு உங்க உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்திலையும் அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சகோதரர்கள் வகையில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடுறதை தவிர்க்கிறதால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்துல விற்பனை நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். பதவி உயர்வுக்கான சூழல் உண்டாகும். உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். மறைமுக எதிரிகளால சாதகமான பலன்கள் உண்டாகும். மனசுல இருந்து வந்த பயம் நீங்கும். தொழிலில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க. புதிய நபர்களால இன்னைக்கு ஆதாயம் உண்டாகும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால இன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்யறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவான வழிபாடு செய்யறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்கள் உண்டாகும். யதார்த்தமான அணுகுமுறையால நீங்க நல்ல பலன்களை காண முடியும். எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. பணியிடத்துல சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இதை சமாளிக்க நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். சிறப்பான முறையில தகவல்களை பரிமாற முடியும். உங்க வாழ்க்கை துணையோட நல்லிணக்கத்தை பராமரிக்க எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது. உங்க பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இதனால கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் போதிய அளவுல இருக்காது. உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னைக்கு நீங்க கடன் வாங்க நேரிடலாம். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கால் வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும். இன்னைக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடுறது நல்லது. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதால மனசில் சோர்வு உண்டாகும். இருந்தாலும் நீங்கள் ஓய்வெடுக்க ஓரளவுக்கு நேரம் கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மற்றும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உணவு விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்களால் எதிர்பார்த்த காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும். அதனால நண்பர்கள் கிட்ட இன்னைக்கு நீங்கள் எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். இருந்தாலும் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்துக்கிட்டா நல்ல பலன்கள் உண்டாகும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருக சிறிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் நேரிடும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்கிறது நல்லது. இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இருந்தாலும் இதை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பணியிடத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் கவன சிதறலால் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்க கவனமாக செயல்படுறது நல்லது. உறவில் நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வாழ்க்கை துணையோட அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். இன்னைக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா ஓரளவுக்கு கடன் வாங்கறதை தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் நல்லது. இருந்தாலும் உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்கிறதால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு உற்சாகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க. வேலை தொடர்பான முக்கியமான முடிவுகளில் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வாகனங்களில் இருக்க பழுதுகளை சரி செய்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அவர்களால் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும். சுய தொழில் சேர்வங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குடும்பத்தோட விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீங்க. கூட்டு தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படும். இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும். இருந்தாலும் பணிகளை கையாளும் போது சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால கவனத்தோடு செயல்படுறது நல்லது. எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறதால நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இந்த அணுகுமுறையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். நிதிநிலைமை சிறப்பாக இல்லாமல் போகலாம். இன்னைக்கு நீங்கள் பணத்தை தக்க வைக்கும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது.
தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யும் சமயத்தில் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் கண் சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. மற்றவர்களோட பேசும் சமயத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதால மனசுல சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகையால வீட்டில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால அனுகூலம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பா இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். போட்டிகள்ல ஈடுபட்டு பரிசும் பாராட்டும் பெறுவீங்க. வேளாண்மை சம்பந்தமான பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாராதான் இருக்கும். பணியாளர்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோட செயல்படுவாங்க. உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால இன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்யறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவான வழிபாடு செய்யறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். கன்னிராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான நாளா இருக்கும். இன்றைய நாளை திருப்தியோட கொண்டாடி மகிழ்வீங்க. பணிச்சூழல் ஆக்கப்பூர்வமான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்தி முன்னேறுவீங்க. உங்களின் சிறப்பான செயல்பாடுகளால மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களின் சகஜமான அணுகுமுறையால உங்க வாழ்க்கை துணையோட அன்பை பகிர்ந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பணவரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்க பணத்தை சேமிக்கும் நல்ல சூழ்நிலை உண்டாகும். இதனால உங்க கையிருப்பு உயரும். நீங்க உங்களை வருத்திக்காம இருந்தா உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி இதையெல்லாம் செய்யறதால உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும். மனசுல உற்சாகம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க. இந்த முடிவுகளால உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாரதோட லாபமும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால சில சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட இன்றைய தினம் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையோட செயல்படுவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். சாஸ்திர அறிவில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. அவங்களால உங்களின் பலம் அதிகரிக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை உயரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும், வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும், நினைத்த காரியம் நடக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள் பணிக்கு நல்ல கருத்து கணிப்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க. இதனால் உறவு நிலை வலுப்படுறதோட கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்னோன்யமும் அதிகரிக்கும். பணம் அதிக அளவில் காணப்படும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீங்க. உங்க கையிருப்பு உயரும். இதனால மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் கேட்கறதால இன்னும் ஆரோக்கியமா இருக்க முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தினரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். புதிய கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். நண்பர்கள் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகளை கையாளும் சமயத்தில் அலட்சியம் காட்டாமல் கவனமாக செயல்படுறது நல்லது. சகோதர வகையில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேசும் சமயத்தில் மட்டும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபகரமான பலன்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும், வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும், நினைத்த காரியம் நடக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை இழக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுறது நல்லது. பணியிடத்தில் நல்ல பலன்களை பெற நீங்கள் அனுசரித்து நடந்துக்க வேண்டி இருக்கும். சிறந்த பணி நடைமுறைகளை உருவாக்கி உங்கள் திறமைகளை நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு அன்னோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது. தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யும் சமயத்தில் சற்று சிக்கனமாக செயல்படுறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். இதனால் சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா ஓரளவுக்கு மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும். சிலர் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய சாதனை செய்வீங்க. உங்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். பணியிடத்தில் அதிக பணிச்சுமை இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவோட உதவி செய்வாங்க. இதனால பணிச்சுமை சற்று குறையும். சிலருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கிட்ட உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால சுப செய்திகள் கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளாயிருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவான வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சுமாரான நாளாக தான் இருக்கும். இன்னைக்கு உங்கள் தைரியம் சற்று குறைந்து காணப்படும். இருந்தாலும் மன உறுதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட்டால் உங்கள் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பணியிடத்தில் சற்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். பணிச்சுமையை சமாளிக்க சிறப்போடு பணியாற்ற வேண்டியது அவசியம். அதிக பணிச்சுமை உங்களுக்கு இருந்தாலும் சக பணியாளர்களின் ஆதரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இதனால் உங்கள் பணிகளை ஓரளவுக்கு சுலபமாக செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிக்க சில விஷயங்களை எளிதாக எடுத்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் கடினமாக நடந்துக்காதீங்க. உங்கள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நிதிநிலைமை உங்களுக்கு சற்று சுமாராக தான் இருக்கும். சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யும் சமயத்தில் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. இதனால் கடன் வாங்குறதை தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இருந்தாலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்றதால உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு உண்டாக வாய்ப்பிருக்கு. பொருளாதாரம் தொடர்பான சில நெருக்கடிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளால மன வருத்தங்கள் உண்டாகும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படும். மற்றவர்கள் பிரச்சனைகள்ல தலையிடாம இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இதனால பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும். வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் உங்கள் உடமைகளில் அதிக கவனம் தேவைப்படும். இதனால் பொருள் இழப்பை தவிர்க்க முடியும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. நண்பர்கள் கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமாக தான் கிடைக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவான வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும்.
மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 ஸ்டார். எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். உங்க திறமைகளை வளர்த்துப்பீங்க. இன்னைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல வெற்றி கிடைக்கும். உங்க திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட திருப்திகரமான உறவு நிலை காணப்படும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்துக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உங்க வங்கி இருப்பு அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு லாபம் காண்பீங்க. அதிக பண வரத்து காரணமா உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். உங்க உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். நீங்க சிறந்த ஆற்றலோட காணப்படுவீங்க. புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பிள்ளைகளால சுப செலவுகள் உண்டாகும். உங்க சாமர்த்தியமான பேச்சால காரிய வெற்றி உண்டாகும். நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். செலவுகளை குறைச்சிக்கிறதால நெருக்கடியான சூழல்கள் குறையும். உங்க பணியில புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்களால மனதில் பதற்றம் உண்டாக வாய்ப்பிருக்கு. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களால சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் அதை திறமையா பேசி சமாளிப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களின் வருகை இருக்கும். இருந்தாலும் அவங்க கிட்ட பேசும் சமயத்துல எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. நண்பர்கள் நீங்க கேட்ட உதவிகளை செய்வாங்க. அவங்களால உங்களுக்கு தனவரவு உண்டாகும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல காவி நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளா இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றம் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால இன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதால காரிய தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்யறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவான வழிபாடு செய்யறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். குடும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளா இருக்கும். இன்னைக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய தினத்தை நீங்க சிறப்பான முறையில பயன்படுத்திக்க முடியும். பணியிடத்துல முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உங்க மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்யும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடினமான பணிகளையும் எளிதா செய்து முடிப்பீங்க. அதனால எல்லாராலையும் புகழப்படுவீங்க. உங்க நேர்மறையான அணுகுமுறையா வாழ்க்கை துணையோட நல்லுணர்வை பராமரிப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பண வரவு அதிகமாகவே இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. உங்களின் சிறப்பான திட்டமிடலால பணத்தை நல்ல முறையில சேமிப்பீங்க. இதனால உங்க கையிருப்பு உயர்வதோட மனமகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பான முறையில இருக்கும். இருந்தாலும் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யறதால சிறந்த பலன்கள் உண்டாகும். மனசுல உற்சாகம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் போதுமான பணம் உங்க கையில இருக்கிறதால நீங்க சமாளிச்சிருவீங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சுய தொழில் சேரவங்களுக்கு வியாபாரத்துல செலவு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான உடல் சோர்வும் அலைச்சலும் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கிறது நல்லது. சரியான நேரத்துல போதுமான அளவு தூங்குறது உங்க உடல் ஆரோக்கிய நன்மையை உண்டாக்கும். திட்டமிட்ட காரியத்தை அன்னைக்கே செய்து முடிக்கிறது நல்லது. நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு
வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 3, இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் தோன்றும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரியத்தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி நல்லபடியாக முன்னேறுவீங்க. பணியிடத்தில் உங்களின் அணுகுமுறை திருப்தியை ஏற்படுத்தும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு சில தொல்லைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் சக பணியாளர்களோட ஒத்துழைப்பாலையும் உதவியாலையும் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எந்த வேலைகளையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் நீங்கள் செய்யும் வேலைகளில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இருந்தாலும் குடும்பத்திற்காக சில செலவுகள் செய்ய நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் யோகா மற்றும் தியானம் செய்கிறதால நல்ல பலன்கள் உண்டாகும். சிலருக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்கிறதால லாபம் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டாகிறதோடு நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. சிலருக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்கும். இதனால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு செயல்படுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் புதிய நபர்கள்கிட்ட மட்டும் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கு ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 2, இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன வருத்தங்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால காரியத்தடை நீங்கி நினைத்த காரியம் நடக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். கூடவே நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்னைக்கு சூரியனை வணங்கி வழிபாடு செய்கிறது நல்லது. கூடவே ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதால கூடுதல் சிறப்பு உண்டாகும். நினைத்த காரியம் நடக்கும்.